பிக் பாஸ் வீட்டில் கூடிய ஹவுஸ்மேட்ஸ் கடையில் கொளுத்தி போனோம் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் ஒரு சூப்பரான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் ஒரு 4-5 வாரம் கழிச்சு தான் டாஸ்க் போகும். ஆனால் இப்போ ரெண்டாவதுமே இந்த டாஸ்க் வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணியிருக்காங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா ரேங்கிங் டாஸ்க். இந்த ரேங்கிங் டாஸ்க்கில் தான் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த டாஸ்க்கில் அவங்க என்ன ரேங்கிங் நிற்கிறாங்களோ அதுபடி மக்கள்கிட்ட ஓட்டுவாங்களாம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட அவங்களுக்கு வரலாம். அந்த வகையில் இன்றைக்கி அசீம் ஆயிஷா இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரேங்கிங் டாஸ்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. வீடே வந்து கலவர பூமியாக மாறிடுச்சு. அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் லிவிங் ஏரியாவில் இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. வீட்டில் கூட 21 பேரில் 1-13 நம்பர் வரைக்கும் உங்களை நீங்களே வரிசைப்படுத்திக்கோங்க, இந்த நம்பருக்கு நான் தகுதியான ஆளு அப்படி வரிசைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க ஒரு நம்பரில் போய் நிற்கிறாங்க. அதில் காமெடியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் டேஞ்சர் ஜோனில் கூடிய விஜய் மகேஸ்வரி ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் போய் நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வெளில போயிடுவாங்கன்னு நினச்சிருக்கிற சாந்தி வந்து செகண்ட் ப்ளேஸ் நிற்கிறாங்க. இப்படி அதே மாதிரி விக்ரம் வந்து 6வது இடத்துலையும் ஆயிஷா வந்து 9வது இடத்துல நிற்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் தகுதியான ஆளு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஃபைட் பண்ணி இந்த இடத்த வாங்கிக்கலாம். அதுதான் வந்து இந்த ரேங்கிங் டாஸ்கோட ரூலே. அப்போ அசீம் என்ன சொல்லிடுறாரு, தகுதி இல்லாத நிறைய பேர் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க, 1வது இடமும் அப்படி தான், 6வது இடமும் அப்படி தான், அதுவும் 9வது இடத்துக்கு சுத்தமாக தகுதி இல்லாமல் ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி ஆயிஷாவை டார்கெட் பண்ணுவார். ஓகே, அவருக்கு அடுத்து ஒரு பதிவு பண்ணிட்டாரு, ஒத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு கட்டத்தில் போயிட்டு ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஏன் தகுதி இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து தூங்கி தூங்கி எந்திரிக்கிறீங்க, அதுக்காகலாம் உங்களுக்கு 9வது இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நீங்கள் தூங்குறது கிடையாதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, நீங்கள் தானே தூங்குறீங்கன்னு ஆர்குமெண்ட் ஆகிடுது. ஒரு கட்டத்தில் நல்லா பேசியிருந்த அசீம் வா போன்னு பேசியிருந்தவர் போடி வாடினு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக அது யாருக்கு அந்த ரிட்டேட் ஆகும், கூட இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்மேட்ஸை அவங்களோட உரிமை இல்லாமல் போடி வாடின்னு கூப்பிட்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதை வந்து கமல் சார் எக்கச்சக்கமான சீசனில் வந்து ஒரு ஆர்டராகவே ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அசீம் கொஞ்சம் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆயிஷாவை பார்த்து இந்த டாஸ்க்குக்காக வாடி போடின்னு பேசின விஷயம் கண்டிப்பாக ஆடியன்ஸையும் சரி ஹவுஸ்மேட்ஸையும் முகம் சொல்லிக்க வச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் ஆயிஷா காண்டாயிட்டாங்க. என்னை பார்த்து எப்படி நீங்கள் வாடி போடின்னு பேசலாம், நான் வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன், அதே மாதிரி தான் நீங்களும் மரியாதையாக பேசணும், என்ன வாடி போயின்னு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுங்கிற மாதிரி கரெக்டாக பேசுகிறாங்க. இருந்தாலும் அசீம் வந்து அவர் பண்ணுறது கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதுக்கு வீக்கெண்ட் எபிசோடில் கண்டிப்பாக செம டோஸ் வந்து கமல் சார்ட்டை வாங்க போகிறாரு. வீட்டுக்குள்ளே ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும் மேல் கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாடா போடா வாடி போடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது வந்து அது இயல்பு, அது நிறைய சீசன் நடந்திருக்குது. இவ்வளவு ஏன் தனலட்சுமி ஜிபி முத்து தன்னை பார்த்து வாப்போன்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டாங்க. வாப்போ அப்படிங்கிறதுக்கே இங்கே மரியாதை வரும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவர் வாடி போடி கூப்பிட்டுருக்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது தான். இதனால மக்கள்கிட்ட அசீம் வந்து கொஞ்சம் வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ண போகிறாரு, ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் சொன்னதுக்கப்புறம் ஆயிஷா கிட்ட வந்து அசீம் எதுவும் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி இந்த ரேங்கிங் டாஸ்கில் 1வது இடத்துலேருந்து 13வது வரைக்கும் யார் யாருக்கு எந்தெந்த இடம் தகுதியானது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.